हेलो वीवर्स, वेलकम टू आरुत किचन। ना उंग वनिता इनकी नम्म किचन स्वीट कॉर्न पायसम सेमुडैय पगिर्ंदुक्क नम्म कूड धनलक्ष्मी अम्मा इरुक्कांग। वांग किचन कुल्ल पोगलाम। अदुक्कु मुन्नाडी नम्म चैनल सब्सक्राइब पण्णादवंग सब्सक्राइब पण्णिरुंग, बेल ऐकॉन मरक्काम प्रेस पण्णुंग। ஹீட் ஆயிடுச்சு. இதில் என்னம்மா சேர்க்கணும்? இப்போ நெய் சேர்க்கணும்மா. ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. சரிம்மா. இப்போ நெய்யில் நம்ம முந்திரி திராட்சை போட்டு வணக்குறோம், அப்படி தானம்மா? ஆமாம்மா. நல்லா வாசனையாக இருக்குது. இந்த ஸ்வீட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்ம்மா. இது கூட அடுத்ததும்மா என்ன சேர்க்க போறீங்க? இந்த ஸ்வீட் கார்ன் போகிற நுணுக்கினதும்மா. கொடை கொடைன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கீங்க. ஆமாம்மா, ஒரு ஓட்டு ஓட்டுனா போதும். சரிம்மா. நெய்லயே அப்படியே வறுக்கணும். நல்லா வாசனையா நல்லா வணங்கிடுச்சுமா. இப்போ அடுத்தது இது கூட நம்ம என்ன சேர்க்க போறோம்? ஒரு கப் பால் வச்சிருக்கேம்மா, அதையும் சேர்த்துக்கணும். இதுல பாருங்க, ஒரு கப் பால். இது ரூம் டெம்பரேச்சர்ல ஆற விட்டு நீங்க காய்ச்சி எடுத்து வச்சிருக்கீங்க, அதை நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம், அப்படிதானம்மா? ஆமாம்மா. சரிம்மா. இவ்வளோ சிம்பிளா இருக்குமா, உடனே செஞ்சிட்டோம் பாயசம். ஆமாம்மா, ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா 10 நிமிஷத்துல செஞ்சு எடுத்துடலாம் அந்த பாயசம். ஓகேம்மா. இது கூட அடுத்ததும்மா? இந்த கான் வச்சுருக்கேம்மா, இதில் கொஞ்சம் அரை கப்பு கான் சேர்த்துக்கணும். இது ஓகே, எல்லாம் வேக வச்ச கான். அரை கப்பு கொடகுடன் அடைச்சி சேர்த்துருக்கீங்க, இன்னொரு அரை கப்பு இதில் நீங்கள் அப்படியே முழுசாக போட்டிருக்கீங்க, அப்படி தானம்மா? ஆமாம்மா. ஓகே, சொல்லுங்கம்மா. இது கூட என்ன சேர்க்கணும்? இன்னும் இன்னொரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கணும்மா இதில். ஓ சரிம்மா. பாயசம் நமக்கு அந்த கான் இன்னும் கொஞ்சம் நல்லா அதெல்லாமே சேர்ந்து வேகிறதுக்காக இது சேர்த்துக்கிறீங்க. ஆமாம்மா, ஒரு பிஞ்சு வருங்க உப்பு சேர்த்துக்கணும் இதில், சால்ட்டு. சரிம்மா. எல்லா ஸ்வீட்டோடையும் எப்பயுமே நம்ம சேர்க்குற மாதிரி ஒரு பிஞ்சு சால்ட்டும் சேர்த்துக்கணும். ஆமாம்மா, அப்போ தான் ஸ்வீட் கூடுதலாக கிடைக்கும். சரி ஓகே. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும், அப்படி தானம்மா? ஆமாம்மா, எல்லாம் வேக வச்சதுனால 5 நிமிஷம் கொதிச்சா போதும். சரிம்மா. ஸ்வீட் கார்னில் விட்டமின் B12 இருக்குது, ஃபோலிக் ஆசிட் இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவலை ரொம்பவே கம்மி பண்ணும், அனிமியாவையும் ரொம்ப கம்மி பண்ணும், இல்லையாம்மா? ஆமாம்மா. இது ஹெல்த்தி ஸ்கின்னுக்கு கூட ரொம்ப நல்லது, இல்லை ஸ்வீட் கார்னு? ஆமாம்மா, ரொம்ப நல்லது. பெரியவங்களும் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் இதை. ஓகே, இது சுகர் பேஷண்ட் கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம் இது. ஆமாம்மா, சுகர் கம்மியாக போட்டுட்டு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேம்மா, ஓகேம்மா. இதில் சுகர் ஃப்ரீ கூட அவங்க சேர்த்துக்கலாம், இல்லை? சுகர் பேஷண்ட் சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கலாம். சரிம்மா. இப்போ அடுத்ததுமா இது கூட நம்ம என்ன சேர்க்குறோம்? இந்த இப்போ அரை கப் ஜீனி இருக்கிறது இதில் போடுறேம்மா. ஓகே, ஒரு கப் கார்னுக்கு அரை கப் ஜீனி. அரை கப்பு ஜீனி. சரிம்மா. வீவர்ஸ்மே உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணதா எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்கம்மா. நீங்கள் அவுட் கிச்சனுக்கு திரும்பி இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நானும் எல்லாத்தையும் மிஸ் பண்ணம்மா, அதனாலே நான் சீக்கிரமாக வந்துட்டேன் உங்களெல்லாம் பார்க்கணுன்னு. தேங்க்யூம்மா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நீங்கள் வந்தது. ஃபைனலாக இதில் நம்ம ஏலக்காய் பொடியும் பாதாமும் போட்டு இறக்குனா ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடும், அப்படி தானம்மா? ஆமாம்மா. ஸ்வீட் கார்ன் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ தனலட்சுமி அம்மா, நீங்கள் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு. வாசனை பயங்கரமாக இருக்குது, எனக்கு இப்போயே சாப்பிடணும் போல இருக்குது. ஸோ கண்டிப்பாக நேயர்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்குமா? ஆமாம்மா, உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கம்மா, நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூம்மா.